எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை பற்றி நான் செய்யும்போது சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபிக்கு முன்னாடி நம்ம மொட்டைமாடி தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பாருங்கள். இதை வந்து யாராவது மொட்டைமாடி தோட்டத்தில் விளைந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், எவ்வளவு பெரிய அரசாணிக்கா, அதாவது சிகப்பு பூசணிக்கா கிட்டத்தட்ட இது இருக்கும். எவ்வளோ கிலோ இருக்கும்? ஒரு 3-4 கிலோ இருக்கும். அவ்வளோ பெரிய சிகப்பு பூசணிக்கா, பாகற்காய், அப்புறம் வெள்ளரி பழம், 2 வெரைட்டி வெள்ளரி பழம் இருக்குது. இது ஒன்று, இது கொஞ்சம் பழுத்துருச்சு, இது புடலங்காய். இன்றைக்கி பறித்தது நாங்கள் இது. இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளோ பெரிய காய் வந்து சின்ன தொட்டியில், அதாவது நம்ம மண்ணில் போட்டால் கூட இவ்வளோ பெருசு முளைக்காது. கிட்டத்தட்ட எனக்கு 4-5 கிலோவே இருக்கும்னு தோணுது. சரி, இன்றைக்கி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னன்னு சொல்கிறேன். இன்றைக்கி கருப்பு திராட்சையை வைத்து நான் ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த கருப்பு திராட்சையில் அப்படி என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மார்பக புற்றுநோய், மற்ற புற்றுநோய்களுக்கும் ஒரு தடுப்பு மருந்தாக இருக்குது. அப்புறம் நம்ம உடம்புல எங்கேயாவது பிளட் கிளாட் ஆகிருந்துச்சுன்னா அந்த கிளாட்னஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த கருப்பு திராட்சை உதவிகரமாக இருக்குது. அதை தவிர பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அல்சைமர் நோய், அதாவது மறதித்தன்மை இருக்கு இல்லையா, அந்த மறதித்தன்மையை போக்கக்கூடியது இந்த கருப்பு திராட்சை. அடுத்தது மலச்சிக்கல், அப்புறம் இந்த கல், கிட்னி ஸ்டோன் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மற்ற இன்னும் சொல்லுன்னா இதை பற்றி மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது. அந்த கருப்பு திராட்சை பற்றி தனியாக சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம VHA.online கருப்பு திராட்சை இருக்குது. இந்த கருப்பு திராட்சையில் விட்டமின் இ, விட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மனிதனுடைய உடல் சரியாக இயங்குவதற்கு மிக முக்கியமான காரணிகள் பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்ட் விட்டமின் இ, எல்லாமே தேவைதான். ஆனால் இது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இந்த கருப்பு திராட்சையில் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. இது குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கு இந்த ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், உடல் இயக்கங்கள் சிறப்பாக இருக்கும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இருதய கோளாறு வரவே வராது நம்ம சரியாக கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா. அப்புறம் இருதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த கருப்பு திராட்சையை நம்ம சேர்த்துக்கிட்டே வரலாம். சரி, அந்த கருப்பு திராட்சை எங்கே கிடைக்கும்? ஏன்னா இது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான், நல்ல உலர்ந்த திராட்சையாக இருக்கும். இப்போ காஞ்ச திராட்சை நம்ம பார்த்துருப்போம், இந்த ரைசின்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த காய்ந்த திராட்சை பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருக்கக்கூடிய சாதாரணமான நிறத்தில் இருக்கக்கூடியது, அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த கருப்பு திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதை வைத்து குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு மில்க் ஷேக் செய்து காமிக்க போகிறேன். இந்த கருப்பு திராட்சையை நம்ம மில்க் ஷேக்காக சாப்பிட்லாம், வேறு வகையில் எப்படி எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சில பதிவுகளில் கொடுக்குறேன். இப்போது கருப்பு திராட்சையும் சாதா திராட்சையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் கருப்பு திராட்சை, இது காஞ்சிருக்கு. நமக்கு சாதாரண கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்க, பன்னீர் திராட்சை, அதுதான். பன்னீர் திராட்சை எல்லா காலகட்டத்திலையும் கிடைக்குமான்னு தெரில, அது வாங்கிட்டு உலர வச்சுக்கிட்டு இப்படி கடைகளில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சாதாரண திராட்சை, இதை காட்டிலும் இதுதான் சத்து நிறைந்தது. நீங்கள் டாக்டர்ஸ்டெல்லாம் போனீங்கன்னா இந்த திராட்சையை தான் குழந்தைகள்லேருந்தே கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க. மலச்சிக்கல் எல்லாம் போகணும்னா இது கொடுக்க சொல்லுவாங்க. சரி, இப்போது இந்த கருப்பு திராட்சையை வச்சு மில்க் ஷேக்கு, இது எதுக்காக நான் மில்க் ஷேக் செஞ்சு காமிக்கிறேன்னா, பொதுவாகவே நம்ம பிள்ளைங்கக்கிட்ட கொண்டு போயிட்டு இப்படியே கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பிடிச்சமான வகையில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா. அதனால் இன்றைக்கி அதை வைத்து நான் வந்து மில்க் ஷேக் செய்யலான்ட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், கருப்பு திராட்சை கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க நீங்கள். இதில் ஊற வைத்த இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. தேவையான அளவு பாலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ டம்ளர் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இப்போது இதில் சர்க்கரை வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா தேன் கலந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. நான் தேன் கலந்து தான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இப்போ இதை என்ன பண்ணணும்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ணுறேங்க, நம்ம வீஹா தேன் கலக்கிறேன். சுத்தமான தேன் இருக்கா அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க, நம்ம வீஹாவில் இருக்குது. இந்த தேன் வந்து வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே குடிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே குடிச்சிங்கன்னா. இப்போ எங்கள் வீட்டில் பல்லவி பார்த்தீங்கன்னா இனிப்பு அதிகமாக விரும்ப மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அப்படியே கொடுப்பேன். மேகா கொஞ்சம் இனிப்பு சேர்க்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தேன் சேர்த்துப்பேன். தேனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்படியே குடிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தேன் கலந்த பின்னாடி இன்னொரு தடவை பிளெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் நுரையோடு இருக்குது, நல்லா நல்லா பாருங்கள் நுரையோடு இருக்கும், சுவையாக இருக்கும். அது பிளெண்ட் பண்ணோம்ல அதனால். அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த கருப்பு திராட்சை கொஞ்சம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக அரிக்கி வச்சுக்கோங்க. இது வந்து மேலாக தூவி கார்னிஷ் பண்ணி சாப்பிடணும். ரொம்ப சுவையான மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லிடுறேன், கருப்பு திராட்சை குளிர விதைகள் இருக்கும், அந்த விதைகளை நீக்கிறாதீங்க தயவு செஞ்சு, ஏன்னா அதில் தான் மருத்துவ குணம் இருக்குது. இப்போ அந்த கருப்பு திராட்சை விதைக்காக நிறைய பேர் தேடிட்டு கடைகளில் கேட்குறாங்க, தனியாக விதைகள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் இந்த திராட்சை அப்படியே காய வச்சு விற்பனைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு உறுத்தாத வகையில் நல்லா அரைச்சிருங்க அப்படி, அதனால தான் அது ஊற போடணும்னு சொன்னது. இப்போது நல்லா உங்களுக்கு அரைக்கணும் சீக்கிரத்தில். இப்போ நான் வச்சுருக்கிற பிளெண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் பிளெண்டர், அது வந்து யூஎஸ்லேருந்து கொண்டாந்தேன், ரசல் ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கம்பெனி பேரும் சொல்லிட்டேன். இப்போது சாதாரண மிக்சியில் அடிக்கணும்னா இரவே நீங்கள் வந்து அந்த திராட்சையை ஊற போட்டுருங்க, சீக்கிரத்தில் அரைச்சிரும், அந்த கொட்டையும் இலகுவாக இருக்கும், இலகி கொடுக்கும். சரி, இது நான் இப்போ குடிச்சு பார்க்குறேன் பார்த்து. ஆஹா, ரொம்ப சுவையாக இருக்குது, அந்த நுரையோடு இருக்குல்ல அப்படி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதில் சின்ன சின்ன பீஸ் வேற போட்டிருக்கோம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது செய்து உங்கள் குழந்தைங்களுக்கு வாரத்தில் ரெண்டு நாளாவது கொடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இந்த கருப்பு திராட்சை எல்லாம் எங்கே கிடைக்கும், எங்கள் ஊரில் இல்லையே, நாங்கள் சின்ன ஊரில் இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம vihaa.online கிடைக்கும். vihaa.online என்னன்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்கலாம், ஆன்லைன் ஷாப் அது எங்களுடையது. அது கூகுளுக்கு போயிட்டு www.vihaa.online டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அங்கே மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் vihaa.online அப்படின்ற ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, மளிகை பொருள்கள்லேருந்து ஆன்மீக பொருள்கள்லேருந்து துணிமணியிலேருந்து எல்லாமே இருக்குது. சரி, உங்கள் பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்லேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எங்கள் ஊர்லேயோ எங்கள் நாட்டிலேயோ வீஹா ஷாப் பொருள்கள் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் நேரடியாக பொருள்கள் பார்த்து வாங்கணுன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கக்கூடிய வீஹா ஷாப்க்கு வாங்க, அதற்கான அட்ரஸ் வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு, ஃபோன் நம்பரும் இருக்குது. கூகுள் மேப்பில் போயிட்டு வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம்னு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஷாப்க்கான அட்ரஸ் இருக்கும், நேராக கைட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடும். இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னுடைய புகைப்படத்தை வீடியோவை இல்லை என்னுடைய பெயரை வீஹா ஷாப் பெயரை பயன்படுத்திட்டு அந்த பொருள்கள் தான் அவங்களோட பொருள்கள் தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது வாங்குவதும் வாங்காததும் உங்களுடைய விருப்பம், வாங்கிக்கிட்டு நான் ஏமாத்திட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் எந்த கடைகள்லையும் எங்களுடைய பொருள்கள் விற்பனைக்கு கிடைக்காது. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. வீஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய vihaa.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.